இனிய தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழில் உயிரெழுத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 ஓகேங்களா. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216. ஆக மொத்தம் தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளன சரிங்களா. இன்றைக்கி நம்ம உயிரெழுத்துக்கள் எழுத போகிறோம். சரி, எழுத்துக்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குறியீடுகள், அதாவது கோடு எப்படி போடுறது, கோடு, வட்டம், வளையம், இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். நீங்கள் தமிழ் எழுத்துக்கள் எழுதும் பொழுது எப்பயுமே ஒரு ரெண்டு கோடு போட்ட நோட்டில் தான் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அழகாக வரும். உங்கள் கையெழுத்து அழகாக வரணுன்னா நீங்கள் பயிற்சி வந்து ரெண்டு கோடு போட்ட நோட்டில் தான் எடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள், அதுக்கப்புறம் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் ரூல் நோட்டில் எழுதும்போது எழுத்துக்கள் அழகாக வரும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேர்கோடு போட போகிறோம். இப்போ ரெண்டு கோடு இருக்குது, மேலே இருக்கிறது மேல் கோடு, கீழே இருக்கிறது படுக்கை கோடு சரிங்களா. இதில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நேர்கோடு போடுறோம். நேராக மேலேருந்து நேராக ஒரு கோடு போடுறோம், நேர்கோடு. அடுத்தது சாய்ந்த கோடு, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அப்படி வரணும். சாய்ந்த கோடு மேலேருந்து கீழே இப்படி சாய்வாக கோடு போடுறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இடது பக்கம் பார்த்து ஒரு வளைவு, இடது பக்கமாக ஒரு வளைவு போடுறீங்க. அடுத்தது வலது பக்கத்தை பார்த்து ஒரு வளைவு போடுறீங்க. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு பூஜ்ஜியம் மாதிரி வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வலது பக்க வளைவு, இடது பக்க வளைவு சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஜ்ஜியம், சுழியம்னு சொல்லுவாங்க தமிழில். அடுத்தது பாருங்கள், படுக்கை கோடு, இந்த கோட்டு மேலேயே ஒரு கோடு போடுறீங்க. இதுதான் ஸ்லீப்பிங், ஸ்லீப்பிங் லைன் சொல்லுவாங்க படுக்கை கோடு ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேஜ் ஃபுல்லாக இந்த கோடுகளை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம எழுத்துக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உயிரெழுத்தில் முதல் எழுத்து அ எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கோடில் மேலே இருக்க கோடில் தான் நீங்கள் இந்த சுழியம், இந்த பூஜ்ஜியம் அப்படிங்கிறத போடுறீங்க. போட்டுட்டு அதுலேருந்து அப்படியே வலது இடது பக்கத்தை பார்த்து அந்த கர்வ் வளையணும். வளைஞ்சு அப்படியே உள்ளே கொண்டு போகிறீங்க, வெளியே வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க. இதுதான் அ. அடுத்தது ஆவண்ணா பாருங்கள், அதே மாதிரி தான் நெடில் எழுத்து, இது அதே சுழியம் போடுறீங்க. இடது பக்கமாக கொண்டு வந்து வளைச்சி கீழே படுக்கை கூட டச் பண்ணிவிட்டு உள்ளே வளைக்கிறீங்க. அடுத்து மேலே டச் பண்ணிவிட்டு ஒரு கொக்கி மாதிரி கீழே வளைக்கிறீங்க. இது ஆ. அடுத்து ஈ போட போகிறோம். ஈ தான் ஒரு சிலருக்கு ஈ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது வெரி ஈஸி தான். ஆ மாதிரி தான் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மேல் கூட்டில், மேலே இருக்க கூட்டில் ஒரு சுழியம் பூஜ்ஜியம், இடது பக்கத்தை பார்த்து இப்படி வளைக்கிறீங்க, அப்படி கொண்டு வரீங்க, உள்ளே கொண்டு போகிறீங்க, வெளியே வந்து இப்படி மேலே ஒரு இப்படி வளைச்சி முக்காடு மாதிரி போட்டு விட்றீங்க ஈ ஓகேங்களா. அடுத்தது ஈ பாருங்கள், ரெண்டு கோடு பேர்லலாம் மேலேருந்து கீழே படுக்கை கோடு வரீங்க, நேராக ரெண்டு கோடு போடுறீங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி மேலே ஒரு கோடு, ஸ்லீப்பிங் லைன், படுக்கை கோடு வரைகிறோம். உள்ளேயும் வெளியையும் ஒரு புள்ளி வைக்கிறோம். இதுதான் ஈ. அடுத்து ஊ பாருங்கள், இதே தான், எல்லாம் மேல் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலே இருக்க கோட்டில் பூஜ்ஜியம், அதே தான், அதே வளைவு வளைச்சி கீழே கொண்டு வரோம். கொண்டு வந்து அந்த படுக்கை கோடில் கீழே ஒரு கோடு ஊ. அடுத்தது ஊ பாருங்கள், அதே பூஜ்ஜியம் மேல் லைனில், மேலே இருக்க கோட்டில் ஊ போடுறீங்க. அடுத்து கீழே இப்படி கொண்டு வரீங்க, கொண்டு வந்து வளைச்சி படுக்கை கோடில் கீழே போட்டுட்டு மேலே ஊ அப்படிங்கிறதுக்கு இந்த எழுத்து வரணும். ஊஞ்சல்னு எழுதும் பொழுது ஊ. அடுத்து பாருங்கள் ஏ. இப்போ இந்த ஆறு எழுத்துக்களும் நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இனி வர்ற ஆறு எழுத்துக்களும் பாருங்கள், கீழே படுக்கை கோட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும் பாருங்கள். ஏ பாருங்கள், கீழே இருக்க படுக்கை கோட்டில் பூஜ்ஜியம் போட்டு மேலே ஸ்ட்ரைட் லைன் போடுறீங்க, ஒரு கிடைக்கோடு, படுக்கை கோடு போட்டு இப்படி கொண்டு வரீங்க ஏ. அடுத்தது ஏ. ஏ எப்படி போட்டிங்களோ அதே மாதிரியே சுழியம், மேல் நோக்கி கோடு, ஒரு படுக்கை கோடு, அடுத்தது கீழ் நோக்கி ஒரு கீழே ஒரு வெளியே கொஞ்சம் இழுத்து விடணும் அந்த கோட்டை ஏ. அடுத்து ஐ பாருங்கள், இதுவும் கீழே இருக்கிற படுக்கை கோட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சுழியம் மேலே கொண்டு போகிறீங்க, மேல் மேல் கூட டச் பண்ணி கீழே வர்றீங்க, திரும்ப கீழே டச் பண்ணிவிட்டு அகெயின் அதே லைன், திரும்ப அதே கோட்லேயே மேலே போகிறீங்க, திரும்ப கீழே கொண்டு வந்து கோட்டுக்கு கீழே தான் இந்த வளைவு வரணும். இதுதான் ஐ.
அடுத்த எழுத்து ஓ போடுறோம். ஓ என்ன பண்ணுறோம், அதே கீழே இருக்கிற கீழ் கோட்டில் பூஜ்ஜியம் போடுறோம், அப்படியே மேலே கொண்டு போகிறோம். வளைவை வளைச்சி கொண்டு வந்து கீழே டச் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு இடது பக்க வளைவு, அடுத்த வெளியே வந்து வலது பக்கமாக வளைச்சி கொண்டு வரோம். ஓ அடுத்தது ஓ நெடில், அதே தான் நீங்கள் படுக்கை கோட்டில் சுழியம் போடுறீங்க, ஓ எழுதுகிற மாதிரியே தான் கொண்டு வரீங்க, உள்ளே வளைக்கிறீங்க, வெளியே வந்து இங்கே கீழே நல்லா சுழி சுழிக்கணும் அந்த இடத்துல, ஓடம் அப்படின்னு சொல்லிக்கணும். அடுத்து பாருங்கள் அவு பாருங்கள், அதே தான் ஓ எப்படி எழுதுனீங்க அதே தான் ஓ மாதிரியே போட்டு ஓ பக்கத்தில் இந்த ரெண்டு எழுத்து, இது ஆக்சுவலாக ரெண்டு எழுத்து வரும், நம்ம வாசிப்பு உச்சரிப்பு அவ் அப்படிங்கிற ஒரே எழுத்து தான். இதுதான் 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள். அடுத்து ஒரே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து, அதையும் பார்த்துடலாம். என்ன பண்ணுறீங்க, ஆயுத எழுத்து ஒரு எழுத்து தான், கீழ் கீழ் இருக்கிற படுக்கை கோட்டில் ரெண்டு டாட் இப்படி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஃபிங்கர் ஸ்பேஸில் வைக்கணும், மேலே இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் மேலே ஒரு புள்ளி இருக்கணும், இதுதான் ஆயுத எழுத்து. ஓகேங்களா, இதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து மெய்யெழுத்துக்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வளர்க தமிழ், வாழ்க வையகம், நன்றி.